ஹாய் குட்டீஸ், வாங்க இன்னைக்கு என்ன டாபிக் போல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டுவெல்த்தோட பிசிக்ஸ் வீடியோ நான் கவர் பண்றேன். ஏன்னா பிசிக்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பிசிக்ஸ் வீடியோ தான் கவர் பண்றேன். ஒருவேளை நான் பிசிக்ஸ் வீடியோ கவர் பண்ணி முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ கவர் பண்றேன், கெமிஸ்ட்ரி வீடியோ. பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பிசிக்ஸ் வீடியோ தான் கவர் பண்ண போறேன். நான் என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு பிசிக்ஸை நான் கம்ப்ளீட் பண்ண போறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ன்றனால. சரி வாங்க லெசன்க்குள்ள போகலாம். நான் வந்து கெமிஸ்ட்ரியோட எனக்கு பிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பிசிக்ஸ் கவர் பண்றேன். லாஸ்ட் இயர் நான் பிசிக்ஸ் தான் கவர் பண்ணியிருந்தேன். கெமிஸ்ட்ரியை விட பிசிக்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சரி வாங்க லெசன்க்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் லெசன். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபுல் வருஷமும் உங்களுக்கு என்ன படிக்க போகிறீங்க, ஃபிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கவர் ஆக போகுது, செகண்ட் பார்ட் வந்து வேவ்ஸ் ஆசிலேஷன்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் என்ன கவர் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் கவர் பண்ண போகிறீங்க. எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இது வந்து ஓரெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்னென்ன இருக்குன்னு, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ல ரெண்டு விதமாக பண்ண போறீங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் ஸ்டாட்டிக்கும் எலக்ட்ரோ டைனமிக்கும் கவர் பண்ண போறீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து லெஸ்ட்ல இருக்கு. இது வந்து சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன்ல இருக்கு. சரிங்களா, பார்த்தீங்கன்னா சார்ஜ் இது வந்து சார்ஜ் ரெஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் பற்றி படிப்போம்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ், சார்ஜ்னா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி படிப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்னா என்ன, ஃபோர்ஸ் பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ்னா என்ன, ஃப்ளக்ஸ் பற்றி படிப்பீங்க. அதுக்கப்புறம் டைபோல் பற்றி படிப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இதில் இந்த சாப்டர்லேயே மேக்ஸிமம் கவர் ஆகும். காஸ்லாம் பற்றி படிப்பீங்க, பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லா இது எல்லாமே படிப்பீங்க. ஆனால் சார்ஜ் அட் மோஷன் சொல்லும் போது எலக்ட்ரிக் கரண்ட் பற்றி படிப்பீங்க. மேக்னட்டிசம் பற்றி படிப்பீங்க. சரியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டெக்ஸ் பற்றி படிப்பீங்க, இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிங் கரண்ட் பற்றி படிப்பீங்க, ஏசின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக இது இருக்காது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட் அந்த புக்ஸ் புக்கு ஃபுல்லாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபோர்ஸ், ஃப்ளக்ஸ், டைபோல்னா என்ன, இது எல்லாமே ஃபஸ்ட் லெசனில் நம்ம கவர் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட கனெக்ஷனாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, அதோட இம்ப்ளிமெண்ட்டாக தான் இது இருக்கும். அடுத்தடுத்து இந்த லெசனை நல்லா படித்தா தான் செகண்ட் லெசன் ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் இது. சரி பாருங்கள், ஒரு ஒரு லெசனும் ஒன்னோட கனெக்டிவிட்டி இருக்கும். சரியா, இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சார்ஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயில் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் கொடுக்குற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எது முக்கியம் சொல்கிறேனோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க, ஆனால் மற்றதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டடி அசம்ஷன் ரீசனிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஜேஇ நீட் எழுத போகிறவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா, பார்த்தீங்கன்னா சார்ஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் property of matter, ஓகேவா. ஒரு மேட்டரோட இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டினா என்ன மேடம், இதை ஒரு பொருளை அதுக்கு மேலே உடைக்கவே முடியாத அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டம் அதுக்கு மேலே உடைக்கவே முடியாது. அதே மாதிரி தான் சார்ஜும், சார்ஜையும் நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கு மேலே ஸ்மால் பண்ணவே முடியாது. ஒரு ஒரு பொருளை வந்து அதுக்கு மேலே சின்னதாக்க முடியாது, அதை வந்து இன்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ், இதுக்கு மேலே இதை உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறது இன்ட்ரின்சிக். அப்போ சார்ஜுங்கிறது என்னது, இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர், ஒரு பொருளோட இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. ஒரு பொருளை அதுக்கு மேலே உடைக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம்னா அதுக்கு பேர் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அதோட சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஓ சிம்பிள், சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கியூ, கேபிட்டல் கியூ தான் அதோட சிம்பிள். பார்த்தீங்கன்னா பல்லு முளைச்ச மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட், எஸ்ஐ யூனிட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலம்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எஸ்ஐ யூனிட் படிக்காதவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அப்போ ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம்.
லாஸ்ட் இயரில் ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஒரு 7 யூனிட் இருக்குன்னு படிச்சிருப்போம். எஸ்ஐ யூனிட் பற்றி நிறைய கன்வர்சேஷன் படிச்சிருப்போம். இப்போ கூட நான் அந்த லெசன் ஏற்றிருக்கேன், படிக்காதவங்க போய் படிச்சுட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன குவான்டிட்டி, என்ன குவான்டிட்டி மேம், இது என்ன வெக்டரா ஸ்கேலரா? இது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸ்கேலர்னா என்ன மேம், வெக்டர்னா என்ன மேம், இது ஏற்கனவே நம்ம வந்து லாஸ்ட் இயர் படிச்சிருப்போம். இந்த இயர் உங்களுக்கு தெரியலாட்டி அதையும் நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஸ்கேலர் குவான்டிட்டி, ஆனால் இதை வந்து நம்ம எப்படி சிம்பிள், இதில் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சீனு யூஸ் பண்ணுவோம். சரி, சார்ஜ் பற்றி இவ்வளோ தூரம் படித்தாச்சு. சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ரெண்டு டைப்பாக பிரியும். சார்ஜ் தர் இஸ் டூ டைப் ஆஃப் சார்ஜ் டைப்ஸ் இருக்குது. சார்ஜில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இன்னொன்று வந்து நெகட்டிவ். ரெண்டு பையன் கூட, ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சொல்லிக்கலாம், சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பையங்க சேரும்போத அடிச்சு மல்லு கட்டி ரத்த கலரி ஆயிரும். அதனால என்ன பண்ணுவாங்க, ரிப்பல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெண்டு பொண்ணுங்க இருந்தா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் மட்டும் நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க. ரெண்டு அக்கா தங்கச்சி இருக்கிற இடத்துல அந்த அக்காவுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து தங்கச்சிக்கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிட முடியுமான்னு பாருங்க பார்ப்போம். அதுவும் ரிப்பல் பண்ணும். அதே மாதிரி தான் தம்பிக்கு, அண்ணன், ரெண்டு பாய்ஸ் இருக்கிற கதையும் அதே தான். ஒரு பையனுக்கு மட்டும் சூப்பராக வாட்ச் வாங்கி கொடுங்க, ஒரு பையனுக்கு வாங்கி கொடுக்கலாட்டி என்ன ஆகும்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே ரத்த கலரமாக ரணகலம் ஆகிடும். அதே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் பையன் கவலைப்பட மாட்டான், பையனுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் பொண்ணு கவலைப்பட மாட்டாங்க. அப்போ அட்ராக்டிவ், அட்ராக்ஷன். ஓகே, அப்போது ரெண்டு பசங்க இருக்கிற வீட்டில் ரிப்பல், ரெண்டு பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் ரிப்பல், மல்லுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்குவோம், சரியா? அதே மாதிரி பையனும் பொண்ணும் இருந்தால் அட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும்னு அந்த பையனை சண்டைப்பட மாட்டான். அதே மாதிரி பையனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு அந்த பொண்ணும் சண்டைப்பட மாட்டான். அப்போ வந்து சார்ஜ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து எப்பயுமே மாஸோட சேர்ந்து தான் வரும். சார்ஜ் ஆல்வேஸ் கம்ஸ் வித் மாஸ். ஓகே, கம்ஸ் வித் மாஸ். மாஸோட சேர்ந்து தான் சார்ஜ் வரும். ஓகேவா? இது வந்து பேசிக்காக நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்ன பார்த்தோம், சார்ஜை வந்து அதுக்கு மேலே உடைக்க முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இன்டர்சிக் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் தான் சார்ஜ். சார்ஜோட சிம்பல் என்னது, கியூ. எஸ்ஐ யூனிட் என்னது, குலம். அதே மாதிரி அதை நம்ம எப்படி சொல்லுவோம், சீனு சொல்லுவோம். அது ஒரு ஸ்கேலார் குவாலிட்டி. சார்ஜ் ரெண்டு டைப்பாக பிரியும், ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். பாசிட்டிவும் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும், நெகட்டிவும் நெகட்டிவ் ரிப்பல் ஆகும், பாசிட்டிவும் நெகட்டிவ் அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி சார்ஜஸ் ஆல்வேஸ் வித் கம்ஸ் வித் மாஸ். மாஸோட தான் சார்ஜஸ் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் போகலாம். நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணுறோம், சார்ஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் கன்சர்வேஷன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை சேமித்து வைக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து ப்ரிசர்வ், எப்படி சொல்கிறது, சேர்த்து வைக்கிறது, அதுக்கு பேர் கன்சர்வேஷன். அப்போ சார்ஜ் வந்து ஏதோ இடத்துல சேமிக்கப்படுது, அதை தான் நம்ம வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னு சொல்கிறோம். சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட் பை ஒன் பட் ஒன்லி பை டிரான்ஸ்போர்ட். அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் கேன் நெய்தர் be created, create பண்ண முடியாது, நாஷ். ஐயோ என்ன பண்ணுது, ஆறலா டிசைன் டிசைனாக போகுது பா, டிசைன் டிசைனாக போகுது. ஓகே, ஆர் நாட் பி டெஸ்ட்ராய்ட், அழிக்க முடியாது, ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, பட் ஒன்லி பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. அப்படின்னா என்ன, ஒன்லி பி டிரான்ஸ்போர்ட். அப்படினா என்ன பார்த்தீங்கன்னா, இது நான் இல்லை வேறு ஏதோ ஒரு பையன். ஓகே, இந்த பையன் மண்டையில் முடி இருக்கு, இந்த முடியை வச்சு ஒரு பலூனை ரப் பண்ணுறான். ஓகே, பலூன் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிடுவோம், பலூன் கூட வரைய தெரிலப்பா, என்னப்பா இது சொன்னேன். ஓகே, ஓகே, மண்டையில் முடி இருக்கா, இந்த மண்டையில் வச்சு பலூனை ரப் பண்ணுறான். ரப் பண்ணால் என்ன ஆகும், மண்டைக்குள்ளே இருந்து எலக்ட்ரான்ஸ் மூளை போகாது, எலக்ட்ரான்ஸ் போகும். அப்போ இந்த பலூன் என்ன ஆகும், சார்ஜ் ஆகிடும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தான் வால்னு வச்சுக்கிறோம்.
சரியா? இந்த வால்ல வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் பாடி, இதுல சார்ஜ் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நியூட்ரான் சாரி புரோட்டானும் எலக்ட்ரானும், புரோட்டான் ஈக்குவல் டு எலக்ட்ரான், ரெண்டுமே எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அதனால தான் அது நியூட்ரல் பாடி அப்படின்னு சொல்றோம். இப்ப சார்ஜ் ஆயிருச்சா, இந்த பலூனை நம்ம இங்க கொண்டு வர்றோமா, இந்த பலூனை இங்க கொண்டு வந்து வச்ச உடனே இங்க இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் என்ன ஆகும், அதுல டிரான்ஸ்பர் ஆகும் இல்லையா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு எலக்ட்ரான் ஒரு சார்ஜை வந்து உருவாக்க முடியாது, புதுசா உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும். ஓகே, இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். அப்ப இங்க என்ன ஆயிடும், இங்க வந்து எலக்ட்ரான் வந்துடும். சரி, நம்ம அடுத்த பார்ப்போம். எல்லாமே ஒரு மியூசிக்கோட இருந்தா நல்லா இருக்கும்ல. மறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும், அதை மட்டும் படிச்சுடுங்க, வேற எதுவும் தேவையில்லை சரிங்களா. அந்த டோட்டல் சார்ஜ் ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம், டோட்டல் சார்ஜ் ஆஃப் ஐசோலேட்டட் சிஸ்டம், ஐயோ ஐசோலேட்டட் தப்பா எழுதிட்டேன், ஐசோலேட்டட் சிஸ்டம் is constant, constant, okay? அப்படிதான் என்ன மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேட்டர். இப்போ நம்ம பசங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரும், இன்சுலேட்டர்னா என்ன, ஒரு பாக்ஸ் கூட வரைய மாட்டேங்கிறேன். ஓகே, ரெண்டு டப்பா இருக்கு இன்சுலேட்டர். பார்த்தீங்கன்னா கண்டக்டர்னா என்ன அர்த்தம், இன்சுலேட்டர்னா என்ன அர்த்தம், இன்சுலேட்டர் கண்டக்டர்னா ஒரு சார்ஜை தனக்குள்ள ஃப்ளோ பண்ண வைக்கிறத கண்டக்டர்னு சொல்லுவோம். சார்ஜ் தனக்குள்ள என்ன ஆரம்பிச்சிரும், ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும், ஓட ஆரம்பிச்சிரும். இன்சுலேட்டர்னா சார்ஜை ஃப்ளோ ஆக விடாம ஸ்டாப் பண்ணிரும், இதை இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். அதனால தான் நீங்கள் கரண்ட்டில் நீங்கள் ஸ்விட்ச் ஷாக் அடிக்கிறீங்கன்னா, ஸ்விட்ச் போடும் போது நீங்கள் காலில் ரப்பர் செருப்பு போட்டுட்டு போய் ஸ்விட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரப்பர் செருப்பு ஒரு இன்சுலேட்டர், நம்ம உடம்புல வந்து அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை தடுத்து நிப்பாட்டிடும் சரியா. இதை வந்து நம்ம இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரானை வந்து வெளியே விடாமல் உள்ளே பிடிச்சி வைக்கிறதுக்காக ஒரு இன்சுலேட்டர் பாக்ஸ், ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் 3 கூலம் சார்ஜ் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் 1 குலம் சார்ஜ் இருக்கு, இதில் மைனஸ் 2 குலம் சார்ஜ் இருக்கு. அதே மாதிரி இங்கே பிளஸ் 2 குலம் சார்ஜ் இருக்கு, இங்கே பிளஸ் 3 குலம் சார்ஜ் இருக்கு, அதே மாதிரி இங்கே எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஜெயில வந்த க்வெஸ்சன்ப்பா. இதில் வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸி, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ வந்து Q1ங்கிறது நம்ம என்ன சொன்னோம், சிம்பிள்னு சொன்னோம், சார்ஜோட சிம்பிள். இப்போ நான் வந்து இதை வந்து Q1னு வச்சுக்கிறேன், இதை வந்து Q2னு வச்சுக்கிறேன், இதை வந்து Q3னு வச்சுக்கிறேன், சேம் இதை வந்து Q1னு வச்சுக்கிறேன், இதை வந்து Q2னு வச்சுக்கிறேன், இது வந்து Q3னு வச்சுக்கிறேன் சரியா. ஏன்னா சேம் இன்சுலேட்டர் பாக்ஸ், சேம் சைஸ் ஆஃப் ஆட்டம் ஆச்சு, சேம் சைஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3 இஸ் ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Q1 எவ்வளோ இருக்குது, 3. அதே மாதிரி Q2 எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் 1. அதே மாதிரி Q3 எவ்வளோ இருக்குது, மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு, அப்புறம் 2 ப்ளஸ் 3. இங்கே வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க், Q3 அப்படி எழுதிக்கிறோம் சரியா. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணுங்கள், மைனஸ் எல்லாம் சப்ராக்ட் பண்ணனாகும். இது வந்து 3 1 4 4, மைனஸ் 2 என்ன வரும், மைனஸ் 2 வரும், இஸ் ஈக்குவல் டு. இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 5 வரும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5, சாரி, ஒன் செகண்ட், இது நான் தப்பாக பண்ணுறேன். ஓகே, இது வந்து தப்பாக பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வருங்க, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, கேன்சல் ஆயிரும். ஏன்னா 3 வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3 ஆகும், கேன்சல் ஆயிரும் சரியா. இங்கே வந்து 1 மைனஸ் 2 எவ்வளோ வரும், மைனஸ் 2லேருந்து 1 போச்சுன்னா 2 சாக்லேட், மைனஸ் 2னா என்ன அர்த்தம், மைனஸுங்கிறது ஒரு பொருள் நீங்கள் செலவழிக்கிறதுன்னு அர்த்தம். 1 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா என்ன அர்த்தம், கடன் 1 ரூபா வருமா, அப்போ மைனஸ் 1 அப்படியே இருக்கும்,
அதே மாதிரி இங்கே வந்து டூ இருக்கு பிளஸ் கியூ த்ரீ இருக்கு. அப்போ கியூ த்ரீ அப்படியே வச்சுட்டு இந்த டூவை இந்த பக்கம் எடுத்து வரீங்க, அப்போ பிளஸ் டூ என்னவாயிரும் மைனஸாக மாறிடும். எதுவுமே சொல்லியிருக்கேன் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது பிளஸ் டூ மைனஸ் டூவாக மாறிடும். மைனஸ் டூ நீங்கள் பிளஸ் டூ வந்துட்டீங்கப்பா, இனி நான் இதெல்லாம் சொல்லித்தர முடியாது, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ கியூ த்ரீ இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கமும் போட்டுக்கலாம் இந்த பக்கமும் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கியூ த்ரீ இந்த சைடு வந்தாலும் சரி இந்த சைடு வந்தாலும் சரி ஈக்குவல் தான் சொல்லியிருக்கேன். கியூ த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஆன்சர் வந்துருச்சு. இது இவ்வளோதான்ப்பா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் ஜேஇயில் கேட்ட கொஸ்டின் பார்த்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இது பார்த்தோம். என்ன பார்த்தோம், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜை வந்து உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது, ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த டோட்டல் சார்ஜ் ஆஃப் ஐசோலேட்டட் ஏரியா ஒரு இடத்துல வந்து அந்த இதை வந்து நம்ம அடைச்சி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த சார்ஜ் அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கேயுமே நகல முடியாது, அதனால மூவ் ஆகி வெளியே வர முடியாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் எக்ஸ்பெரிமெண்டலி கம்ஸ் ட்ரூ. பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து எக்ஸ்பெரிமெண்டலி கம்ஸ் ட்ரூ, அது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணலை சரிங்களா. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து எக்ஸ்பெரிமெண்டலி, எக்ஸ்பெரிமெண்டலின்னு என்ன அர்த்தம், அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ்பெரிமெண்ட்லி கம்ஸ் ட்ரூ, அவ்வளோதான். இது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ப்பா. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குவான்டைசேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் இன் அ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் தான் அது இருக்கும் சரிங்களா. அவைலபிள் என்ன ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீமே வாங்கி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐஸ்கிரீம் எவ்வளோ வாங்கி வைப்பாங்க அந்த தானே, ஒரு நாலஞ்சு வாங்கி வைப்பாங்களா, அதுக்கப்புறம் ஸ்கராப் ஆகிடும், ஸ்பாயில் ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும், சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வாங்கிட்டு வச்சுருப்பாங்க. அதான் அவைலபிள் என்ன ஃபிக்ஸ்ட் அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தான். எதாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து குவான்டைசேஷன் பேர். அப்போ சார்ஜும் அதே மாதிரி தான், ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸில் வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா வந்து ஒவ்வொரு தடவையும் கேட்குறாங்க. அந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அந்த ஃபார்முலா வந்து நீட் எக்ஸாமில் எழுதுனா ஒரு கொஷின் பேப்பர், அது சாரி ஜேஇயில் வந்து ஒரு கொஷின் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த இது வந்து இன்னும் ஒரே ஒரு இந்த டாப்பிக்கோட முடிஞ்சிடும். இன்னும் ஒரே ஒரு டாபிக லிமிடேஷன்ஸோட முடிஞ்சிடும். குவான்டைசேஷன் அப்புறம் வேஸ் டு சார்ஜ் அதுக்கப்புறம் அவ்வளோதான். லிமிடேஷன் இதில் கிடையாது, வே டு சார்ஜோட முடியுது. ஓகே இது என்னென்னு பார்த்துருவோம் சரியா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி, த ஸ்மாலஸ்ட் சார்ஜ் தட் கேன் எக்ஸிஸ்ட் இன்டிபெண்டன்ட்லி இஸ் சார்ஜ் ஆன் எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம் பாருங்க. த ஸ்மாலஸ்ட் சார்ஜ் தட் கேன் எக்ஸிஸ்ட் independently independently is charge on electron பார்த்தீங்க. எலக்ட்ரான்ன்றது ஃபண்டமெண்டல் சார்ஜ் லாஸ்ட் சரியா. சாரி சார்ஜுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எதுவே சொல்லியிருக்கேன், அதுதான் ஃபைனல். அதுக்கு மேலே அது வந்து உடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்போது த ஸ்மாலஸ்ட் சார்ஜ் வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அதனால எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆன் எலக்ட்ரான், ஒரு பொருளை வந்து சார்ஜ் பண்ணுறது மூலமாக அதை வந்து எக்ஸிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் இருக்குது, அந்த பலூனில் வந்து சார்ஜ் இல்லை, பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாமல் நியூட்ரலாக இருக்குது, அதை எப்படி சார்ஜ் பண்ண முடியுது, அதை எக்ஸிஸ்ட் ஆகுது சார்ஜ் எப்படி, அந்த எலக்ட்ரான் வந்து அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மூலமாக அதில் வந்து சார்ஜ் பாஸ் ஆகுது. அதாவது சொல்கிறாங்க இண்டிபெண்ட்டாக அது வந்து சார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உருவாயிடும், அது வந்து எந்த இதுவும் தடுக்காது சரியா. அது வந்து சரக்குன்னு போயிடும், நம்ம தலை நம்ம போகக்கூடாதுன்னு நம்ம நினச்சா கூட அது என்ன ஆகிடும், அது ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். சார்ஜ் பாடியில் நீங்கள் கொண்டு போய் இன்னொரு அன்சார்ஜ் பாடியில் வச்சிங்கன்னா அதை எதாலையும் தடுக்கவே முடியாது, அது பாட்டுக்கு போயிடும். அதான் இண்டிபெண்ட்லி சார்ஜ் ஆன எலக்ட்ரான், எலக்ட்ரானில் எப்போ சார்ஜ் ஏற்படுதோ அது இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1.6 இன்டூ 10 டு த பவர் ஆஃப் மைனஸ் 19 கூலம் ஓகேவா. இது வந்து ஃபண்டமெண்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
எப்பவுமே ஃபண்டமெண்டல்னா என்ன அர்த்தம், அது அதை தவிர அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது, சின்னதாக்க முடியாது, அதை தான் ஃபண்டமெண்டல்னு சொல்லுவாங்க. அதான் லாஸ்ட் ஃபைனல். அதே மாதிரி தான் நம்ம சொல்லுவோம்ல கிலோமீட்டர் மீட்ரு, இந்த எஸ்ஐ யூனிட்டை சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் யூனிட் டிரைவ்டு யூனிட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே அதை குறைக்கவே முடியாது, அது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னும். டிரைவ்டு யூனிட்ஸ்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்லேருந்து வந்தது வந்து டிரைவ்டு யூனிட்ஸ்னு நம்ம பார்த்துருப்போம். அப்போ இது வந்து ஃபண்டமெண்டல், ஓகேவா, ஃபண்டமெண்டல் சார்ஜ். ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் இன்டிகிரல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப், அப்போ ஃபண்டமெண்டல் சார்ஜ் அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன், கேளுங்க. சார்ஜ் ஆல்வேஸ் exist, always exist in integral, integral na integer, multiply, multi, ayyo tappu tappa irundhu pa, multiple of fundamental charge. அப்படினா என்ன மேம், இவ்வளோ லெந்தியாக எழுதிட்டீங்க? ஒன்றும் கிடையாது, பாருங்க. இப்போ வந்து எப்படி எழுதுவீங்க, எலக்ட்ரான், ஒன் எலக்ட்ரான், டூ எலக்ட்ரான், த்ரீ எலக்ட்ரான், அண்ட் ஸோ ஆன், என் எலக்ட்ரான் எழுதுவீங்களா இல்லையா? மைனஸ் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, மைனஸ் ஒன் எலக்ட்ரான். இது வந்து ப்ளஸ் எல்லாமே வரும். இப்போ வந்து மைனஸ் எழுதிங்கன்னா மைனஸ் ஒன் எலக்ட்ரான், மைனஸ் டூ எலக்ட்ரான், மைனஸ் த்ரீ எலக்ட்ரான், அண்ட் ஸோ ஆன், மைனஸ் என் எலக்ட்ரான் எழுதுவீங்களா? இப்படிதான் எழுதுவோம். பாருங்கள், இன்டெக்ரல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் சார்ஜ், இன்டீஜர் வித் ஃபண்டமெண்டல் சார்ஜ், சரியா? ஃபண்டமெண்டல்னா பேசிக் சார்ஜ், அது உள்ள இன்டீஜர் ஒன்று ஜாயின் ஆகும், அதுதான் இன்டெக்ரல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் சார்ஜ். ஆனால் இது வந்து 2.5 எலக்ட்ரான் வரவே வராது, தப்பு. அதே மாதிரி 2/3 எலக்ட்ரான் வரவே வராது, தப்பு. எப்பயுமே ஃபுல் நம்பரில் தான் வரும், பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பரில் தான் வருமே தவிர பாயிண்ட்லேயோ டெசிமல்ஸ்லேயோ ஃப்ராக்ஷன்ஸ்லேயோ வரவே வராது, சரியா? ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா சார்ஜ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா, ஒன்று லாஸ்ட் ஒன்று எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகும், இல்லை ஒன்று எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகும். சார்ஜ்னால என்ன அர்த்தம், எலக்ட்ரானோட லாஸு, லாஸு இல்லை எலக்ட்ரானோட கெயின், அதான் சார்ஜ், சரியா? எலக்ட்ரானோட கெயின், இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், சார்ஜ்னு சொல்லுவோம். ஏன் மேடம் வந்ததுலன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, எலக்ட்ரான் தான் பாஸ் ஆகுது, அப்போ புரோட்டான் என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், ஒரு குடும்பத்தில் வந்து எலக்ட்ரானும் இருக்கும் புரோட்டானும் இருக்கும், சரியா? இந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க மாதிரி அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க, புரோட்டான் வந்து ஓல்டு பீப்புள் மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகல முடியாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் புரோட்டான் வந்து பார்த்திங்கன்னா சைஸில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதோட மாசும் பெருசாக இருக்கும் எலக்ட்ரானை விட, அதனால தான் எலக்ட்ரான் வந்து ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகிடும், புரோட்டான் வந்து அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகாது. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதோட ஃபார்முலா ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் ஈக்குவல் டு என் இன்டு இ, நான் சொல்லணா இல்லை, என்னன்னா என்ன அர்த்தம், இன்டீஜர் சொல்லணா இல்லை, இன்டிகிரல் அப்படின்னு சொன்னா இல்லை, அப்போ என்னங்கிறது இன்டீஜர், இன்டீஜர்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எல்லாம் இன்டீஜர்ஸ். அப்புறம் வந்து ஈங்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், சார்ஜ் ஆன் எலக்ட்ரான், ஓகே, சார்ஜ் ஆன் எலக்ட்ரான். இப்போ வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடியில் கேட்குறாங்க, வாட் இஸ் த சார்ஜ் ஆன் எலக்ட்ரான், ஒன் எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க, தெரியாது அப்படின்னு உட்காந்து கூடாது, 1.6 × 10⁻¹⁹ கூலம்ப், 100% தெரிஞ்சே ஆகணும், ஓகே. அதே மாதிரி ஃபார்முலா கேட்பாங்க, ஓ Q=NE உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகே. சார்ஜ் ஆன் பாடி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும், இன்டீஜர்ஸ், அதான் இன்டிகிரல் ஃபண்டமெண்டல் சார்ஜ், இன்டிகிரல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் சார்ஜ் தெரிஞ்சுக்கணும். சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் சார்ஜ், சாரி, ஓ மை காட், சார்ஜ் ஆன் பாடி, ஓகே, கியூன்னு என்ன அர்த்தம், சார்ஜ் ஆன பாடி. பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியணும் உங்களுக்கு, தெரியாலாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும்பா, இதுதான் பேசிக்கு, உங்களுக்கு நான் பேசிக் சொல்லி தந்துட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றும் கிடையாது. சரி, குவான்டைசேஷன் நம்ம பார்த்துட்டோம். குவான்டைசேஷன்னா என்னென்ன சொன்னேன் நான் உங்களுக்கு, கொஞ்சம் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடுவோம், ஏன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா.
குவான்டைசேஷன்னா என்ன அர்த்தம்? குவான்டைசேஷன்னா ஏதோ ஒரு பொருள் ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூவில் இருக்கு, குறிப்பிட்ட வேல்யூவில் குறிப்பிட்ட அமௌண்ட்டில் இருக்கிறத குவான்டைசேஷன் சொல்லுவோம். அப்போ சார்ஜ் எப்படி இருக்கு? சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து சார்ஜ் எலக்ட்ரான் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிரும். ஒரு பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அன்சார்ஜ் பாடி இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ரப் பண்ணுறீங்க, இப்போ பலூன் இருக்கு, பலூனை வந்து உங்கள் தலையில் ரப் பண்ணுறீங்க, இல்லை வந்து சீப்பை வந்து நல்லா உங்கள் தலையில் ரப் பண்ணுறீங்க, அப்படி ரப் பண்ணும்போது என்ன ஆகும்? அதுலேருந்து எலக்ட்ரான் நம்ம தலையிலேருந்து எலக்ட்ரான் அந்த சீப்புக்கு போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சீப்பை வந்து எதில் வச்சாலும் அதை அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த இடத்துல பாஸ் ஆகும் அப்படின்லாம் படிச்சிருக்கீங்க. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து எதுவுமே பிடிச்சி வைக்க முடியாது. அது வந்து பாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் போர்டில் தானாக பாஸ் ஆகிடாது, இண்டிபெண்ட், அது வந்து எதையும் தடுக்கவே முடியாது. இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி சார்ஜ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட், எப்படி சார்ஜ் எக்ஸிஸ்ட் ஆகும், எப்படி என்ன ஃபார்முலாவில் வரும்னு பார்த்தீங்கன்னா Q இஸ் ஈக்குவல் டு NE. அதாவது சார்ஜ் எப்படி வரும், ஒரு இன்டீஜர் நம்பரோட மல்டிப்ளையாக வரும் சார்ஜ். அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு என்இ. என்இங்கிறது 1, 2, 3, 4, 5, 6 என்ன, ஈங்கிறது எலக்ட்ரானாக குறிக்கும். அப்போது இந்த மாதிரி தான் ஒரு சார்ஜ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கணும். இப்போ வந்து கியூ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் என்இ, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கியூ இஸ் ஈக்குவல் டு என்இ நான் சொல்லி கொடுத்தேன், ஆனால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் ப்ளஸ்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன், மைனஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ ப்ளஸ் என்இ மைனஸ் என்இ, ப்ளஸ் தார் மைனஸ் என்இ, ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரே ஒரு கொஷின் பார்த்துருவோம். நீட்டில் சாரி JEE வந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுத போவீங்க. JEE மீன்ஸு IIT இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பா. இந்த எக்ஸாம்ஸை வச்சு தான் உங்களை வந்து அடுத்து அந்த குரூப்புக்கு சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்ஜினியரிங் போகணும்னா நீங்கள் JEE எக்ஸாம் எழுதாமல், JEE மீன்ஸ் எழுதாமல் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் போக முடியாது. அதுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்கள், கேன் அ சார்ஜ் ஆஃப் 8×10⁻¹⁸ கூலம் பி கிவன் டு எ பாடி, ஓகே. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சார்ஜ்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், கியூ இஸ் ஈக்குவல் டு என்இ படிச்சிருப்பீங்க. அப்போ நம்மளுக்கு வந்து கியூ கொடுத்துருக்காங்க, சார்ஜ் ஆஃப் கொடுத்துட்டாங்க சார்ஜ், சரியா? அப்போ சார்ஜ் கொடுத்தோன்னே நம்ம என்ன எழுதிக்கலாம், 8×10⁻¹⁸ சி. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த சார்ஜ் கேன் அ சார்ஜ் ஆஃப் இது பி கிவன் டு எ பாடி, ஒரு பாடிக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு அவங்க சொல்லலை. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும், எத்தனை இது கொடுத்துருக்காங்க, எத்தனை குலம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகும், n×1.6×10⁻¹⁹ குலம். இப்போ என்ன தேவை நம்மளுக்கு, என்ன எத்தனைன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, என்ன நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்போ 8×10⁻¹⁸ இந்த இது இந்த பக்கம் வந்துடும். அப்போ இங்கே வந்துருச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது டிவிஷனாக வந்துடும். அப்போ டிவிஷன்னா கீழே எழுதிக்கிடுவோம், 1.6×10⁻¹⁹ எழுதுவோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படி 1.6 கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் என்ன எழுதிக்கணும்னா 16/10 எழுதிக்கலாம். ஏன்னா நான் இங்கே இடம் இல்லாதனால அப்படியே திரும்பவும் நான் அப்படியே அதுலேயே எழுதிக்கிறேன், நான் 16/10 எழுதிக்கிறேன், சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே பவர் 19 இருக்குது, இங்கே 18 இருக்குன்னா இது என்ன பண்ணணும்னா 19 மேலே கொண்டு போகணும். எப்படி மேடம் பார்த்தீங்கன்னா 8×10⁻¹⁹ வெறும் பவரை மட்டும் நான் மேலே கொண்டு போயிருக்கேன், மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், மேலே போகும்போது ப்ளஸ் ஆயிரும். இந்த 10 கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து டிகிரி இந்த எக்ஸ்போனன்ஸ் மட்டும் கொண்டு போனால் போதும். இதுதான் நீங்கள் வந்து 8th படிச்சிருப்பீங்க, எக்ஸ்போனன்ஸ் மட்டும் கீழே இருந்து மேலே கொண்டு போகிறது, சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 16/10, ஓகேவா? இது வந்து என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா 10 வந்துடும். இதை நான் இங்கே எழுதிக்கிறேன், ஓகே. 8×10 அப்படியே இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேலே கொண்டு போறோம். அப்ப 8×10×10/16 ஆகும். இப்ப அடிச்சீங்கன்னா 1 8 is 8 2 8 is 16, 1 2 is 2 5 2 is 4. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 50. அப்போது நம்மளுக்கு வந்து எத்தனை எண் வருது, ப்ளஸ் 50, ஏன்னா மைனஸ் வரல இல்லையா, ப்ளஸ் 50 வருது. அப்போ நம்ம கியூ என்ன எழுதுவோம், கியூ இஸ் ஈக்குவல் டு 50 எலக்ட்ரான். அப்போ 50 எலக்ட்ரான் அதில் இருக்குது, ஓகேவா?
இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஜேஇயில் வந்த க்வெஸ்சன், இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம அடுத்தது போகலாம். அடுத்தது வே டு சார்ஜஸ். சார்ஜஸ் என்னென்ன வேலை வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சார்ஜஸ், வே டு சார்ஜஸ். ஓகே, வே டு சார்ஜஸ். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பை கண்டக்டிங். ஓகே, சாரி கண்டக்ஷன். ஓகே, பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிரெக்ட் கண்டக்டர்ன்னு சொல்லுவாங்க. டிரெக்ட், டைரக்டாக கண்டக்ட் பண்ணுறது, கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா டைரக்டாக சேர்க்கறது, கான்டாக்ட். ஓகே, கண்டக்டு, கான்டாக்டு. ஒரு சார்ஜ்டு பாடி, சரியா, இன்னொரு அன்சார்ஜ் பாடி. இதை என்ன பண்றேன், பக்கத்தில் எடுத்துட்டு வர்றேன். அப்ப எப்படி கொண்டு வருவேன், இதை வந்து சார்ஜ்டு பாடிய அன்சார்ஜ் பாடி பக்கத்தில் எடுத்து வரேன். அப்ப என்ன ஆகும், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா? அப்ப திரும்ப தள்ளி போறேன், இதுல வந்து கொஞ்சம் எலக்ட்ரான் இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு இல்லையா, இப்படிதான் இருக்கும். அப்போ ஈக்குவல் பார்த்தீங்கன்னா இது வந்து நியூட்ரல். இதுலயே நான் சார்ஜ் எதுவுமே போடலான்னு பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் பாடி. நியூட்ரல் பாடியில் நம்ம சார்ஜே இருக்காது பார்த்தீங்கன்னா, ஏன்னா எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் ஈக்குவலாக இருக்கும், அதனால தான் நியூட்ரல் பாடின்னு சொல்லுவோம். இது வந்து அன்சார்ஜ்டு பாடின்னு சொல்லுவோம். இப்போ வந்து சார்ஜ்டு பாடியை அன்சார்ஜ் பாடி பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஆகிடும். ஓகேவா, அப்போ ஈவனாக எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் சைஸ் நியூட்ரல் ஆஃப் போத் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சாரி ஒரு ஸ்மால் சைஸ் மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் அ ஸ்மால் பாருங்க, இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு வச்சிங்கன்னா அதோட சைஸு, சரிங்களா. இஃப் அ ஷேப் சைஸ் ஆஃப் அ மெட்டீரியல் ஆஃப் போத் ரெண்டுமே அன்சார்ஜ்டு பாடியாக இருக்கட்டும் சார்ஜ் பாடியா ரெண்டுமே சேமாக இருக்கும்போது கண்டக்டர், கண்டக்டர்னா கரண்ட் பாஸ் ஆகுறது, கண்டக்டர் இஸ் சேமாக இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து சார்ஜு சரியா, இதில் வந்து ஒன்றுமே கிடையாது சரிங்களா. இது வந்து நம்ம பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சார்ஜ்டு என்ன ஆகும், இதில் வந்து ஜீரோ இருக்குது, இது வந்து என்ன ஆகும், எலக்ட்ரான் பாஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், டச் பண்ணும்போது இது ரெண்டையும் தனியாக பிரிச்சிங்கன்னா கியூ பை டூ சார்ஜ் வந்து பாஸ் ஆகும், ரெண்டுலேயுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து பாஸ் ஆகும். இது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு சார்ஜ் பை கண்டக்ஷன், அதாவது ரெண்டு பொருளை ஒன்று சேர்க்கறது மூலமாக சார்ஜ் ஏற்றுறது. நம்ம தான் சின்ன வயசில் அதை தான் படிச்சிருப்போம். நம்ம ஒரு பலூனை ரப் பண்ணுறது, நான் சொன்னேன் உங்களுக்கு, இது வந்து டைரக்ட் காண்டாக்ட் மூலமாக ஒரு சார்ஜ் வந்து உருவாக்குறது. இப்போ ரெண்டுமே சேம் சைஸாக இருக்கும்போது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் பை இண்டக்ஷன். இண்டக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம் சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சார்ஜிங் பை இண்டக்ஷன், இண்டக்ஷனா சார்ஜ் வந்து காண்டாக்ட் இல்லாம, சார்ஜிங் பை இண்டக்ஷன், இன்டியூஷன் கூட சொல்லுவாங்க, இதை இன்டியூஷன் சொல்லுவாங்க, வித்தவுட் காண்டாக்ட். காண்டாக்டே கிடையாதுப்பா, வித்தவுட் காண்டாக்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடவே மாட்டோம்ப்பா. தொடாம எப்படி நீங்க எலக்ட்ரானை பாஸ் பண்ண வைக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சரியா. சேம ஒரு சார்ஜ்டு பாடி. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் அன்சார்ஜ் பாடின்னு கூட நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா. இது வந்து நியூட்ரலாக இருக்குது, பிளாஸ்டிக் ஷீட் வேணால் அப்போ தான் சார்ஜ் வந்து போகாது இல்லையா, இன்சுலேட்டர் ஆகிடும். அப்போ அது இன்சுலேட்டர் கிடையாது, இது அந்த நியூட்ரல் பாடின்னு வச்சுக்கணும், மதுளன்னு வச்சுக்கலாம், நியூட்ரல் பாடி. ஓகேவா, நியூட்ரல் பாடி இருக்குது சரியா. இப்போ வந்து இது ரெண்டையும் நான் வந்து பக்கத்தில் கொண்டு வர்றேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து இப்போ வந்து இந்த சார்ஜ்டு பாடியை இப்போ வால் பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன், டச் பண்ண வைக்கலாம், பக்கத்தில் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வாலில் இருக்கிற என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எலக்ட்ரான் இல்லையா, ப்ரோட்டான்னெல்லாம் இந்த பக்கம் லைன் கட்டி வந்து நின்றுடும், அட்ராக்ட் பண்ணிடும் இல்லையா, இங்கே எலக்ட்ரான்லாம் தள்ளி போயிடும், ரிப்பல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், ப்ரோட்டான்ஸ் எல்லாம் பக்கத்தில் வந்துடும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிப்பல் ஆகிடும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை ஒட்டி, இது வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், இதை ஒட்டி இன்னொரு கண்டக்டரை வைக்கிறேன்னு வச்சுக்கிறேன், பீன். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரான் வந்து இங்கே ஓட ஆரம்பிச்சிடும், இந்த பீக்கு போக ஆரம்பிச்சிடும், எலக்ட்ரான் டக்கு 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 டக்குன்னு பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, போலரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். போலரைஸ் இந்த ஃபெனாமினனுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலரைஸ்.
சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ வந்து இது தள்ளி போகணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போது இந்த இடத்துல ப்ளஸ் நிறைய ஆகிடும், மைனஸ் இந்த பக்கம் பாஸ் ஆகிடுச்சு இல்லையா, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸில் ஏல வந்து தள்ளி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா எல்லா மைனஸ் தான் அங்கே ஷேர் பண்ணிடுச்சு இல்லை. அப்போ இந்த இதில் பியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து போலரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவுப்பா, 9.1 × 10⁻³ கிலோகிராம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் புரோட்டான் எவ்வளவு, மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா 1 AMU சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எலக்ட்ரானை விட. பார்த்தீங்கன்னா 1.672 × 10⁻²⁷ kg. பார்த்தீங்கன்னா இது வந்து −31, இது வந்து −27 kg. ஓகேவா, இது கொஞ்சம் வெயிட்டில் ஜாஸ்தி இருக்கும் புரோட்டான். இப்போ நம்ம இதுவரையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டியூசிங் பார்த்தோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் இதே மாதிரி இன்னொன்று நம்ம செய்யலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பார்க்குறேன் பாருங்க, இப்போ வந்து ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் மைனஸ் கொடுத்தேனா இல்லையா, இந்த இடத்துல ப்ளஸ் வைக்கிறேன் சரியா, இந்த இடத்துல ப்ளஸ் வைக்கிறேன். ப்ளஸ் வச்ச உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸாக வரும் பார்த்துக்குங்க. ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணுறேன். எர்த்துங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எர்த்துங்கிறது என்னது, ஓஷன் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான் குவிஞ்சு கிடக்குன்னு அர்த்தம். ஓஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான் அங்கே என்ன இருக்குது, குமிஞ்சு கிடக்கு. எலக்ட்ரான் அவ்வளோ நிறையா குமிஞ்சு கிடக்கு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கும் இல்லையா, தாராளமாக வாங்கிக்கோ வாங்கிக்கோ. இந்தாலும் நம்ம பூமி மாதா, நம்ம பூமியோட பூமி அம்மா என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்கன்னா வச்சுக்க 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 வச்சுக்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் நிறைய ஆகிடும். அப்போது இந்த இதில் என்ன ஆகிடும், ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானால் நிறைஞ்சிடும் இந்த பாடி சரியா. இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்டியூஷன் பார்த்தோம், கண்டக்டிங் பார்த்தோம். சார்ஜ் பை கண்டக்டிங் அதாவது ஒன்றுக்கு ஒன்று காண்டாக்டில் வரும்போது எப்படி இருக்கும், இன்டியூஷிங்னா ஒன்று ஒன்று தள்ளி வச்சு தள்ளி வச்சு நம்ம வேடிக்கை பார்க்குறது, அதாவது எப்படி தள்ளி 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 வேடிக்கை பார்க்குறது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒதுக்கி வச்சு, இப்போ எலக்ட்ரானை தனியாக ஒதுக்கி வச்சு அதுக்கப்புறம் புரோட்டானை எப்படி வைக்கிறது, அதே மாதிரி புரோட்டானை ஒதுக்கி வச்சு எலக்ட்ரானை எப்படி பண்ணுறது, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். நம்ம இன்னும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் பார்க்க போகிறோம் சரியா. சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன் இது என்ன மேடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ரப் பண்ணுறேன். ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா. ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கைனட்டிக் எனர்ஜி மூவ் ஆகுது. கைனட்டிக் எனர்ஜி ஆன உடனே ரெண்டு பொருள் மூவ் ஆன உடனே ரெண்டு உரசுது இல்லையா, உரசம் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு கண்டக்ட் ஆகும், தெர்மல் எனர்ஜி உருவாகும். தெர்மல் எனர்ஜி உருவாகும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பொருள் இருக்குது, ரெண்டு பொருளை ரப் பண்ணும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது, கைனட்டிக் எனர்ஜி மோஷன் உருவாகுது. அந்த ரெண்டு பொருள் சரசரன்னு உரசம் போது அந்த இடத்துல தெர்மல் எனர்ஜி உருவாகுது. அப்போ அவுட் மோஸ்ட் செல் அந்த வெளியே அவுட்டர் மோஸ்ட் செல்லில் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது, காட் சார்ஜ். ஓகே, காட் எனர்ஜி, எனர்ஜி கிடைக்குது, அப்படியே தெம்பு கிடச்சிச்சு, பலம் கிடச்சிருச்சு. ஓகே, எனர்ஜி கிடச்சிருச்சு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர். அப்போ எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், இதிலிருந்து டபக்கு டபக்குன்னு ஒன்றுக்கு ஒன்று ஜம்ப் பண்ணும், ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணும். இந்த இடத்துல என்ன ஆகும், எலக்ட்ரான் transfer from one body to another. ஓகே, அப்போ என்ன ஆகும், இப்போ தனியாக பிரிச்சிங்கன்னா ஒரு இதில் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, ஒரு இதில் ப்ரோட்டான்ஸ் இருக்குமா, ஏன்னா சேஞ்ச் ஆயிடுச்சுல. அப்போ சேஞ்ச் ஒரு இதில் எந்த இதுலேருந்து எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த இடத்துல என்ன ஆகும், ப்ரோட்டான் அதிகமாகிடும். இன்னொன்று இல்லை, எந்த இடத்துல எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உட்காந்துருக்கோ அந்த இடத்துல எலக்ட்ரான் அதிகமாகிடும் இல்லையா. இப்போ எலக்ட்ரான் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எலக்ட்ரான் கம்மியாகும்ல, இதில் வந்து ஒரு 50 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
இதில் ஒரு 50 எலக்ட்ரான் இருக்குது சரியா. இப்போ இங்கே கொடுத்து வச்சுங்க, ஒரு 10 எலக்ட்ரான் கொடுத்தோம்னா இங்கே 60 எலக்ட்ரான் ஆயிரும், இங்கே 40 எலக்ட்ரான் தான் இருக்கும். மிச்ச மெஜாரிட்டி யார் இருப்போம், 50 எலக்ட்ரான் ப்ரோட்டான் இருக்கும், ப்ரோட்டான் அதிகமாக இருக்கும், இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸ், அப்போ ஒரு பொருள்ல இருந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள்ல இருந்து மாஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இன்னும் பெரிய பயில்வனா மாறிடுவா இன்னொருத்தன். ஓகே ஓகே, நம்மளுக்கு இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூலம்ஸ் லா பற்றி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம இப்போ என்னென்னு பார்த்தோம்னு வச்சிங்கன்னா, பேசிக்காக தான் எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் இன்னும் முடியாமல் இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா, ஓ மை காட், இதோட முடிஞ்சிருச்சுப்பா, தேங்க்யூ கூட சொல்ல முடியலையாப்பா, ஓ ஸோ சேட். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் பாய் பாய்.